எவ்வளவுதான் வாரினாலும் உன் முகம் அப்படியேதான் இருக்க போகுது. பார்த்து முடி கொட்டிட போகுது. சும்மா காமெடி பண்ணாதீங்கம்மா. முதல் நாள் கிளாஸ்ல அதான். சரிம்மா, நான் காலேஜ் கிளம்புறேன். நீ காலேஜ் போனாலும் நீ யாருங்கறத மறந்துடாத. அது எப்படிமா மறப்பேன்? சரிப்பா, பார்த்து போயிட்டு வா. எனக்கு ஒரு மொபைல் போன் வேணுமா? காலேஜுக்கு போனா முதல் நாளே மொபைலா? எதுக்குடா? ஸ்டடிக்கு யூஸா இருக்கலமா, அதான் கேக்குறேன். மொபைல் இல்லாம படிக்க முடியாதப்பா. அப்படி இல்லமா, மொபைல் இருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. அப்படியா? அது இல்லாததுதான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். அம்மா, காலேஜ்ல எல்லார் கையிலயும் இருக்குமா? அப்படி சொல்லு. எல்லார் கையிலயும் இருக்கிறதுனால இப்ப உனக்கும் வேணும், அப்படிதானே? நீ செல்போன் கேக்குறது உன்னோட படிப்புக்கு இல்ல, கௌரவத்துக்கு கேக்குற. ஆனா அதுக்குள்ள இருக்கிற ஆபத்தை தெரியாம கேக்குற. அம்மா, நீங்க இன்னும் என்ன ஸ்கூலுக்கு போற சின்ன பையனாவே பாக்குறீங்க. நான் இப்ப வாலிப பையமா, புரிஞ்சுக்கங்க. நீ கிழவனே ஆனாலும் எனக்கு பையன் தாண்டா. இப்படியே பேசிட்டே இருங்க, வாங்கி மட்டும் கொடுக்காதீங்க. ஏதுங்க உங்களுக்கு காசு? செல்போன் வாங்கி கொடுக்க உங்களுக்கு ஏது காசு? அது தம்பி, தம்பி ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். என்ன டேடி? என்ன தம்பி, பையன் காலேஜுக்கு போறான், படிக்க ஒரு செல்போன் வேணும்ப்பா. நான் என்ன செய்யணும்னா? இப்ப என் கையில காசு இல்ல, நீங்க கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். மாசம் மாசம் சம்பளத்துல புடிச்சுக்கோங்க தம்பி. சரி. ரொம்ப சந்தோஷம் தம்பி, நான் வரேன்பா. சரி. எங்க செல்போன் ஒண்ணும் அர்ஜென்ட் இல்லல்ல, அதுக்கு போய் கடன் வாங்கிருக்கீங்க? பையன் படிப்புக்கு தானம்மா, அவன் நல்லா படிச்சா நமக்கு தானே நல்லது. அவன் படிப்புக்கு கேட்டா பரவாயில்லையே. இப்படிதான் அவளுக்கும் செல்போன் வாங்கி கொடுத்தீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அடிமையாகிறது ஒரே நாள்ல நடக்காதுப்பா, அது லாங் டைம் ப்ராசஸ். படிக்கணுமா? என்ன விடுங்கம்மா. காஃபிய குடி, இந்தா.
என்னடா இப்படி வர முடிக்கு கலர்லாம் அடிச்சிருக்க? அம்மா ஸ்டைலுமா? எதுடா ஸ்டைல்? நீ யாருங்கறத மறந்துட்டியா? உலகத்தோட ஒத்து போக கூடாதுல்ல? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாதுன்னு நான் சொன்னத மறந்துட்டியா? எல்லாரும் உன்னை பார்த்து மாறணுமா இல்ல நீ அவங்கள பார்த்து மாறணுமா? அம்மா இதுல என்னமா தப்பு? முடிக்குதானமா கலர் பண்ணிருக்க? ஆரம்பம் இப்படிதான்ப்பா இருக்கும். உன்னை திசை திருப்ப இதுல கூட பிசாசு ஆரம்பிப்பான். அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அப்பாவை சொல்லணும். நீ கேட்ட உடனே செல்போன் வாங்கி கொடுத்தாருல்ல, நல்லா பேசுவிட. சும்மா இருங்கம்மா. இங்க பாருடா, உன்னோட வயசு இப்ப எதை பார்த்தாலும் ஆச்சரியப்படும், ஆசைப்படும். உன் ஸ்கூல் லைஃப் அனுபவம் வேற, உன் காலேஜ் லைஃப் அனுபவம் வேற. உன்னை உன் வயச சந்தோஷப்படுத்துற காரியம் நிறைய இருக்கும். ஆனா நீ உன் மனசுல எடுக்க வேண்டிய முக்கியமான ஒரு தீர்மானம், வாலிப வயசு இயேசுவுக்கு மட்டும்தான்னு தீர்மானம் எடுக்கணும். தானியேல், யோசேப்பு வாலிப வயசுல எடுத்த தீர்மானம் தான் அவங்கள ஆண்டவருக்காக வாழ வச்சது. சாது சுந்தர் சிங் கிட்ட ஒரு முறை கேள்வி கேட்டாங்க, வயசானதுக்கு அப்புறம் ஊழியத்துக்கு வரலாமே, வாலிப வயசுல சந்நியாசம் தேவையானு. அதுக்கு அவர் சொன்ன பதில், வாலிப வயசுல எனக்காக உயிரியே கொடுத்த இயேசுவுக்கு நான் என்னோட வாலிப வயசை கொடுக்காம வயசானதுக்கு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம்னு சொன்னாரு. வாலிபம் இயேசுவுக்கு மட்டும்தான்ப்பா, அத வேற எதுக்கும் கொடுத்துறாத. இத நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, இன்னும் 2 வருஷம் நான் உன்னை விட்டுட்டேன்னா உன்னை என்னால கூட கண்ட்ரோல் பண்ண முடியுமான்னு தெரியல. கண்ணீர்ல மாட்டிக்குவ. இப்ப நான் சொல்றது உனக்கு கசக்கும், உலகம் இனிக்கும், வயசப்படி. அம்மா சொல்றத கேளுப்பா. படிப்பை தவிர வேற எதுலயும் உன் சிந்தனையை செலுத்தாத. குறிப்பா உன் போன்ல நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருப்பல்ல, உன் படிப்புக்கு யூஸ் ஆகாத எல்லாத்தையும் முதல்ல டெலீட் பண்ணு. அம்மா சொல்ற ஆலோசனை கேளுப்பா பிளீஸ். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். வாலிப வயசு இயேசுவுக்கு மட்டும்தான். சரி வா போலாம்.